சிஷ்யத்துவம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மற்றொரு பகுதியை நாம் பார்க்கலாம். சிஷ்யத்துவம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கிற நவீன கால சிந்தனையில் மெட்டீரியல்ஸு, புக்ஸு, கரிக்குலம் என்ற எண்ணம்தான் நம் எல்லாருக்கும் வரும். ஆனால் சிஷ்யத்துவம் என்று நாம் சொல்லும் பொழுது அது உறவின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. த கீ ஃபார் இஃபெக்டிவ் டிசைப்பிள்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு லைஃபு இன்னொரு லைஃபை இம்பேக்ட் பண்ணுகிற அந்த டைனாமிக் தான் ஆக்சுவலாக உண்மையாகவே சிஷ்யத்துவத்தை கொண்டு வரும். நல்ல சிஷ்யத்துவத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால், இஃபெக்டிவ் டிசைப்பிள்ஷிப்பை நம்ம பார்க்க வேண்டுமென்றால், த கீ இஸ் நாட் கரிக்குலம், த கீ இஸ் ரிலேஷன்ஷிப். உறவு அடிப்படையிலே மூத்த விசுவாசிகள் அல்லது தலைவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே சற்று வளர்ந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்தவைகளை அனுபவத்தோடு உண்மையான வாழ்க்கை முறையிலே, இன் ரியல் லைஃப் கான்டெக்ஸ்ட்டு, அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதான காரியங்கள் தான் ஆக்சுவலாக வந்து டிசைப்பிள்ஷிப்பை நல்ல முறையிலே ஏற்படுத்தும். நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டது ஒரு ப்ரேயர் செமினாருக்கு போனதுனால கிடையாது. நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டது ஒரு ஜெப புஸ்தகத்தை வாசித்ததுனாலே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு நான் வளர்ந்து வருகிற பருவத்தில் ஜெபிக்கிற அண்ணன்மார்கள் எனக்கு அதிகம் தெரியும். அவர்களோடு கூட நான் ஜெபித்தேன். அதன் விளைவாகத்தான் நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். தெருப்பிரசங்கத்திற்கு வாரந்தோறும் எங்கள் சபையிலிருந்து செல்வார்கள். அப்பொழுது என்னையும் அழைத்து கொண்டு போனார்கள். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது என்று சொன்னேன். தெருவிலே நிற்க வெட்கம் என்று சொன்னேன். பரவாயில்ல, சும்மா வந்த நில்லு என்றுதான் கூட்டு போனாங்க. ஆனால் காலப்போக்கில் டிராக்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஏற்கனவே ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறத இன்னொரு மைக்கில் தூக்கி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், பயம் போகிறதுக்காக, ரெண்டாவது இஃபெக்ட்டுக்காக ரெண்டு பேரை வச்சு செய்வாங்க. இப்படி செஞ்சு 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 ஒரு சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு தருணத்தை சின்ன ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. அப்புறம் பல கிராமங்களுக்கு சென்று திருப்பிரசங்கம் நான் பண்ண ஆரம்பித்து விட்டேன். அப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது, ஜெபிக்க ஆரம்பித்தது, வேத வாசிப்பு. ஒரு முறை ஒரு கம்பெனியில் ஸ்ட்ரைக்கு, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் வந்து வீட்டிலையே இருந்தாங்க. அவங்க பைபிள் நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்து 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 அவங்க நான் போகும்பொழுதெல்லாம் சில கேள்விகளை என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு ஐயோ, அவர் எனக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டார், இவர் நிறைய பைபிள் படிக்கிறாரு, இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறது எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு தான் நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆரோக்கியமான அழுத்தங்கள், நம்ம கண் முன்பாக யாராவது செய்கிறதை பார்க்கிற காரியங்கள், அதுதான் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு பேர் வந்து லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபர். நல்லா கவனிங்க, திருப்பி சொல்கிறேன், லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபர். வெறும் நாலெட்ஜ் டவுன்லோடிங் கிடையாது, வெறும் கண்டென்ட் கவரிங் ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது. கண்டென்ட் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கருத்து வேண்டாம் என்று சொல்லவில்லை, சத்தியம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது எல்லாம் அவசியம்தான், ஆனால் உறவு முக்கியம். இந்த லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருந்தாலும், வேதத்திலே காணப்பட்டிருந்தாலும், இதை ஒரு கான்செப்டாக எனக்கு கேப்சர் பண்ணி சொன்னது வந்து இவாஞ்சலிஸ்ட் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள். பைபிள் ஸ்கூலில் ஒரு முறை டிசைப்பிள்ஷிப் பற்றி பேசுவதற்காக அழைத்த பொழுது ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் எப்படி வந்து சண்டே ஸ்கூலில் அவர் வளரும் போது, யூத் குரூப்பில் அவர் வளரும் பொழுது ஒரு மெட்டீரியல் கிடையாது, சிலபஸ் கிடையாது, கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன், கிறிஸ்டியன் குரோத், கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, அப்படி தான் இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, எனக்கு சண்டே ஸ்கூலு அல்லது எனக்கு யூத் குரூப்பில் இருந்த அண்ணன் அக்கா தான் சிலபஸ்.
There was no set curriculum. The syllabus was akka. The syllabus was anna. The syllabus was uncle. Appa andha mari anna mare akka mare aavikkuriya petror nu solran spiritual parent. That is the key for effective discipleship. Yesu 12 perai seeshargalaga therindu konda bodhu 3 varsham avargalai avarodu kooda vaithirundar. அவர்களை அந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுப்புவதற்கு முன்னதாக அவர் அவர்களோடு நேரம் செலவழித்தார். அவர் செய்தார் பார்த்தார்கள். இவர் ஜெபிக்கிறதை பார்த்து இவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறாரே, பிதாவே என்று கூப்பிடுகிறாரே, தேவனை என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். டீச்சர்ஸ் ஹவு டு ப்ரே. அப்போ இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். லைஃப்ல ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது முதன்மையான இடத்தை இவங்க தேடி உட்கார்றாங்க. உடனே அங்கே ஒரு லைஃப் லெசனை சொல்லி கொடுக்குறாரு. ரியல் லைஃப் கான்டெக்ஸ்டில் பிப்ளிக்கல் வேல்யூஸை, டிசைப்பிள்ஷிப் கண்டென்ட்டை புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிற ஆஸ்பெக்ட் தான் நமக்கு தேவை. இட் இஸ் நாட் கோயிங் த்ரூ அ மெட்டீரியல். டிசைப்பிள்ஷிப் புக்கு ஒன்றை படித்தால், லீடர்ஷிப் புக்கு ஒன்றை படித்தால், வி டோன்ட் லேர்ன் லீடர்ஷிப், வி டோன்ட் லேர்ன் டிசைப்பிள்ஷிப், வி நோ அபவுட் டிசைப்பிள்ஷிப், வி நோ அபவுட் லீடர்ஷிப். நல்லா கவனிங்க. லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபர். இதைத்தான் பிரதர் ஃப்ரெட்டி ஜோசப் அழுத்தம் திருத்தமாக அவர் லவுட் அண்ட் கிளியராக அடிக்கடி இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய லைஃப்பில் திரும்பி பார்க்கும் பொழுது எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். இன்றைக்கு இந்த பிஸி வேர்ல்டில் இது இல்லாமல் போகிறது. இதை கேட்கிறதான அருமையான தம்பி தங்கச்சி, அல்லது இப்பொழுதான் ரட்சிக்கப்பட்டதான யாராவது நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்வதற்கு நல்ல ஆவிக்குரிய அண்ணன்மார், அக்காமார், அங்கிள், ஆண்டீஸ், ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸு அவர்கள் சபையில் இருப்பார்கள். கனெக்ட் வித் தெம், ஆஸ் தெம் க்வெஸ்டின்ஸ், நீங்கள் வளருவீர்கள். வளர்ந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், த பெஸ்ட் வே டு இம்பார்ட் கிரைஸ்ட் லைக் வேல்யூஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் டைம் வித் தோஸ் ஹூ ஆர் யங்கர் இன் ஃபேத். நம்மை விட விசுவாசத்திலே குறைவாக இருக்கிறவர்களோடு நேரத்தை செலவழித்து லைஃப்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸை, பிப்ளிக்கலாக காட் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எடுத்து சொல்லி சொல்லி சொல்லி, சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு கரெக்ட், பட் வி ஹாவ் டு ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். இதை ஒரு கான்செப்டாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அன்றாக கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1 First Thessalonians chapter 1. பவுல் தெசலோனிக்காவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நன்றாக நீங்கள் கவனியுங்கள். Verse 5 onwards, 1 Thessalonians chapter 1 and verse 5 onwards. எங்கள் சுவிசேஷம், பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நல்லா கவனிங்க. அப்போ வந்து வசனம் வந்தது. நான் உங்கள் இடத்துல இருக்கும் பொழுது வசனத்தை நான் சொன்னேன், அது வந்து சாதாரணமாக சொல்லலை, அது வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு. எனிவே இட் இஸ் த வேர்ல்ட். சரியா? அடுத்து பாருங்கள், அதே 5 செகண்ட் ஹாஃப் பாருங்கள். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. லைஃப், நாங்கள் சொன்ன வார்த்தைகள் மாத்திரமல்ல, எங்கள் லைஃபை நாங்கள் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க. திருப்பி வாசிக்கிறோம் பாருங்கள், 5 பின்பகுதி, நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. யூ ஹவ் சீன் அவர் லைஃப். வேர்ட் ப்ளஸ் லைஃப், லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். 6 கவனிங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, இங்கே பாருங்க மறுபடியும், யூ அக்செப்டட் த வேர்ட். சரியா? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, யூ ஃபாலோட் கிரைஸ்ட் அண்ட் யூ ஃபாலோட் அஸ் அகெயின். லைஃப் இம்பேக்ட்.
பாருங்க ஐந்தாம் வசனத்திலையும் வேர்ட் அண்ட் லைஃப், ஆறாம் வசனத்திலையும் வேர்ட் அண்ட் லைஃப் வருது, ஏழாம் வசனம் பாருங்க வெர்ஸ் 7, இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நவ் தெசலோனிக்கேல இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். தே ஹாவ் பீன் எக்ஸாம்பிள்ஸ். முடியல, கவனிங்க. எட்டாம் வசனம், எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம், அப்ப வசனத்தையும் பேசியிருக்கிறாங்க, எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்கிறாங்க, வேர்டும் இருந்திருக்கு, லைஃபும் இருந்திருக்கு. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. த சைக்கிள் ரிப்பீட்ஸ். பால் அண்ட் தி அதர் லீடர்ஸ், தேர் லைஃப் அண்ட் ட்ரூத் இம்பாக்ட் ஆன் த தெசலோனியன் பிலீவர்ஸ். தென் த தெசலோனியன் பிலீவர்ஸ், தேர் லைஃப் அண்ட் தேர் ப்ரீச்சிங். நல்லா கவனிங்க, இவர்கள் ஆகாயாவிலும் மகதோனியாவிலும் உள்ள மக்களுக்கு அதே காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஆஸ்பெக்டை நீங்கள் பைபிளில் ரிப்பீட்டடாக நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சைனாவில் உள்ள ரிவைவலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அங்கே வந்து ஏராளமான மக்கள், அங்கே மெட்டீரியல்லாம் கிடையாது, பைபிளே ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட கிடையாது அந்த ரிவைவல் டைமில். ஆனால் சாகிறதுக்கும் அவங்க ரெடி, அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டு. எப்படி? இட் இஸ் தி அதர் சீனியர் பிலீவர்ஸ், அவங்களுடைய கமிட்மெண்ட்டு. ஆதி திருச்சபை, ஏர்லி சர்ச், தெர் வாஸ் நோ கண்டென்ட், தெர் வாஸ் நோ கரிக்குலம், தெர் வாஸ் நோ டிசைப்பிள்ஷிப் மெட்டீரியல். நல்லா உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இன்ஃபேக்ட் நியூ டெஸ்டமெண்ட் டைமில், நியூ டெஸ்டமெண்ட்டே இல்லை, நம்ம வாசிக்கிறோமே புதிய ஏற்பாடு சரித்திரம், அந்த முதல் 100 ஆண்டுகள், அப்போ புதிய ஏற்பாடு என்ற ஒன்றே கிடையாது. புதிய ஏற்பாடுங்கிறது கம்பைல் பண்ணி பழைய ஏற்பாடோடு கூட சேர்த்தது ஃபஸ்ட் செஞ்சுரியுடைய அந்த எண்டில் தான். ஸோ தெர் வாஸ் நோ நியூ டெஸ்டமெண்ட் இட் செல்ஃப் வென் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டோரி வாஸ் ஹேப்பனிங். தெர் வாஸ் நோ டிசைப்பிள்ஷிப் மெட்டீரியல், இட் வாஸ் பியோர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் சீனியர் பீப்புள் இன் ஃபேத். அப்போ டிசைப்பிள்ஷிப்புக்கு லைஃப் அண்ட் ட்ரூத் ட்ரான்ஸ்ஃபர் என்ற இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக பேசலாம், அடுத்த காணொளியிலே நான் அதை உங்களுக்கு இன்னும் சற்று விளக்கி சொல்லப்போகிறேன். இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிசைப்பிள்ஷிப்.